ஐயோ 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 என்ன ஆச்சு படாத அடி பிடிச்சு பயங்கரமா வலிக்குது படாத அடி ஐயோ அங்கையா அம்மா நீ ஆள் வச்சு அடிச்சதுனால அவருக்கு படாத அடி பட்டுச்சு அண்ணா அம்மா தாய் இந்த வாங்க எங்களை மாட்டாத உன கோடி அவசர ஆள விட்டு ஏய் போகாதீங்க நீ எனக்கு போகாதீங்க நீ சொல்லாதீங்க பாலா ஒரு பக்கம் பக்கவாதம் ஒரு பக்கம் ரத்தவாதம் பிளட் பிரஷர் நடந்த மயக்கம் பக்கம் இரும்பல் முருகா எவ்வளவு மரியாதை நான் சாரிங்க நான் தலகாணின்னு வச்சுட்டேன் ரொம்ப வேதனையோட இருக்கேன் உங்க மூத்த புள்ள நினைச்சுக்கீங்க ரத்தத்தோட சாயற ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் பத்து வரைக்கும் சொல்ல ஒரு கணக்கு சரியா போயிடும் ஆள வச்சு எடுக்க சொல்லிட்டு இப்போ விளையாடுறாங்களே ஐயோ அண்ணா ஐயோ ஐயோ ஹலோ டாக்டர் எப்படி இருக்கீங்க டாக்டர் அப்பா என்ன மனுஷன் இருமுறா டாக்டர் என்ன ஆள வச்சு எடுக்க சொல்லிட்டாங்க டாக்டர் யாரா டாக்டர் ஏன் சொல்றீங்க படாத இடத்துல அடிபட்டுச்சு என்ன சாப்பிடணும் டாக்டர் அரை மணி எடுத்துக்கிற வாட்டி ஆப்பிள் ஜூஸா சாத்துக்குடி ஜூஸா எள்ளியா குளுக்கோஸா சாப்பிடுறதுக்கு டாக்டர் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பாயா இடியாப்பு சில்லி சிக்கன் சிக்கன் ஃப்ரை ஜிஞ்சர் சிக்கன் சாப்பிட டாக்டர் அப்படி ஆமா என்ன சொல்லுங்க டாக்டர் மருந்து ஒன்று வேண்டாமா வெரி குட் எல்லாம் இவ்வளவு சாப்பிடணுமா சரி அம்மா கண்ணு கேட்டுட்டே இல்ல குடி கை 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 எப்ப பண்ணுங்க வேலையில போற ஓடான கையில பிடிச்சாச்சு குத்துனாலும் குறைஞ்சாலும் பட்டுதானே தீரணும் ஏற்பாடு பண்ணி தொலைக்கிறேன் அடி கண்ணு என்ன பேருந்தமா குமுதா அம்மா குமுது இங்கவாமா ஐயோ நீ கத்தனா கூட எவ்வளவு அழகா இருக்கேம்மா முருகா ஒரு பேண்ட் ஷர்ட் ரொம்ப டட்டியா இருக்கு பெரிய துணி இருந்தா குடுமா மாடியில எங்க மாமாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு போய் பார்த்து எடுத்துக்கோ ரொம்ப தேங்க்ஸ்மா சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன வெறும் ஜூஸா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறுல தம்மு இருக்கு லுங்கி கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா லூஸ் பண்ணி விடுறீங்களா என்ன குமுது வாய மூடு இப்ப லூஸ் பண்ணி விடணும் இதெல்லாம் நீ சின்னதுக்கு அப்புறம் டைட் பண்ணி விடணும் என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கஷ்டமா இருந்தா சொல்லு இப்போ போயிடுறேன் போய் 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 போ குமுது நான் இப்ப போறேன் உடனே சொன்ன வந்து சத்தேன்னா போலீஸ் வரும் ஆள ஒழிச்சு அடுக்க சொன்னதுக்காக 7 வருஷம் தண்டனை உள்ள போயிடுறேன் நான் வரேன் எனக்கு அவமானம் இருக்கு நான் போறேன் நான் போறேன் அப்பா முருகா சுகமா இருக்கடா அப்பா 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 ஐயோ சும்மா தொட்டால எவ்வளவு சுகமா இருக்கடா கண்ணு பசி உயிர் போகுது சாப்பிடுறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா சும்மா கண்ணு வைக்காதீங்க இவ்வளவு சாப்பிடுவேன் எப்படி சாப்பிடுது கை ஒடிச்சு விட்டீங்களே அந்த கையில சாப்பிடுறது இந்த கையா ஏய் இந்த கையில எவன் சாப்பிடுவான் சாணம் வைக்க வேண்டாம் பட்டிக்கடம் சாவேன் பாருங்க செத்து போடுமா என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல அதான் நீ பூ எழுந்து பொட்டு எழுந்து விதவையா 7 வருஷம் ஜெயில் பண்ணி தொலைக்க சொல்ற ஊட்டி விடுமா உட்காந்து போல நீ உட்கார் குமுது தண்ணி உட்காரையா வாய பர மெதுவா பர அந்த பராசரமும் தெரியுது ஸ்பூன்ல எல்லாம் வேண்டாம் கையில தான் ஊட்டி விடணும் எவ்வளவு நல்லா இருக்கடா முருகா இப்படி உன் கையிலேயே சாப்பாடு கிடைச்சா உவாரியே சாப்பிட்டுடலாம் உனக்கு என்ன இதெல்லாம் வாங்கறதுக்கே 1000 ரூபாய் ஆச்சு இன்னும் எத்தனை நாள் தங்க போற என்னென்ன திங்க போறேன்னு கொஞ்சம் விவரமா சொல்லிடு வீடு வாசல் எல்லாம் பேசி வைக்கிறேன் விக்கிறதுக்கு எனக்கு இருக்க பசிக்கு இந்த அழகி ஊட்டி விட்டா எப்ப முடிக்கிறது நமக்கிட்டியா வேலை காட்டுற
ஐயோ என்னங்க இந்த கையில வலினிட்டு அந்த கையை தூக்கிட்டு இருக்க ஆமா நீ பாத்தீங்களா சரி இந்த தண்ணி எப்படி இத சாப்பிடுறது பாய பர கட்டியா பிடிச்சு கண்ணா பின்ன தின்ன அப்படிதா இடுப்பு கட்டியா பிடிச்சுடா என்ன சாப்பாடு பா முருகா அப்பா வருஷம் பூரா சாப்பாடு வேண்டாப்பா ராசியான இடம் பார்த்து உட்கார அப்பா அப்பா குமுது நீ செஞ்ச உபச்சாரத்துக்கு என்ன மாதிரி நல்ல பையனா சின்ன பையனா அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழணுமா என்ன இது எதுல செஞ்சதுமா குழந்தை முடியல எங்கேயான ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தேன்னா நான் ஓரமா படுத்துக்குவேன் என்ன சொல்லுண்டா முருகா இது சொன்னா யூ ஃபேமிலியில எம் ஃபேமிலியில போ இது உங்களுக்கே நல்லா இருக்கா நர்ஸ் ஒரு நாளை பணிவிட பண்றது இல்ல நீங்க நர்ஸ் நான் நோயாளி முதுமடி மெத்தையடி ஆடி கொஞ்சம் வாய மூடி தூங்குறீங்களா இல்லங்க நான் தூங்கும் போது யாரா தாளாட்டு பாடுனாங்க இல்ல நீங்க பாடுங்க வர ஆத்தத்துக்கு நேரா போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம்னு தோணுது ஆனா பயமா இருக்கு குட் மார்னிங் உடம்பு எப்படி இருக்கு இப்ப கொஞ்சம் தேவலைங்க குடிங்க கைய தூக்க முடியல எப்படிங்க குடிக்கிறது வாய கொண்டாங்க வா டீ சாப்பிட்டாச்சு நல்லா சுடு தண்ணி இல்ல குடிச்சிட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க குடிங்க அதான் இருக்க ஏழு பாத்ரூம் எப்படிங்க உடம்பு இப்படி வச்சுக்கிட்டு எப்படிங்க குளிக்கிறது இங்க எருமை எல்லாம் குளிப்பாட்ட பையன் ஒருத்தர் இருக்கான் அவனை கூப்பிடுறேன் ஐயோ எனக்கு ஆம்பளைங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க கருமா இன்ன என்னென்ன வியாதி இருக்கு ஒரே டே சொல்லி தரீங்க அது அப்ப பதாங்க தெரியும் கஷ்டம் வாங்க கொஞ்சம் தூக்கி விடுங்களேன் இங்க இல்லைங்க இடுப்ப பிடிச்சு அப்பா அப்பா என்ன சொல்லுங்க முருகா ஆமாங்க உடம்பு தட்டப்பில்லைங்க நெஞ்சத்தை தொட இழுத்துங்க முருகா அப்பா முருகா இந்த மாதிரி ஒரு குளியலுக்காக தினமும் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போயிருக்குங்க எனக்கும் தான் ஆசை ஆளை வச்சு அடிக்கணும்னு என்ன பண்றது ஆபர செலவை நினைச்சு அடி வைத்துல புளிய கரைக்குதே குளிச்சது போதும் நல்ல பொண்ணுதான் திமிர் ஜாஸ்தி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க ஹலோ மாதவன் மனோகர் ஹியர் ஏதாவது கேபிள் சங்கம் வந்திருக்கா ஏதாவது கேபிள் சங்கம் வந்தா முதலாளி ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காங்க டூ டேஸ் வந்துருவாங்கன்னு சொல்லு நான் இங்க இருக்கேன் அதையும் கேக்குறேன் ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல என்ன ஏமாத்த நினைச்சா நான் அவளை ஏமாத்துட்டு அவ வீட்டை டென்ட் போட்டாச்சு ஐயோ ஏன் கேக்குற ராஜோபச்சாரம் சிக்கன் பிரியாணி கேக்குறியா அந்த பிரியாணி கேக்குறியா இந்த பிரியாணி கேக்குறா ஏன் சொல்ற சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க என்ன பிரயோஜனம் இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க நத்திங்மா டூ டேஸ்ல நான் இங்க வந்துருவேன் சரியா ஓகே விநாயக் என்ன
இந்த பாயா, இடியாப்போ, பிரியாணி, முட்டை, மீனு இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி மூணு வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி. காலம்பரம் மூணு டம்ளர், மத்தியானம் அஞ்சு டம்ளர், ராத்திரி ஒரு டம்ளர், அந்த நிறைய காய்ச்சி வைக்க சொல்லிட்டாரு. என்ன ரகம் இருக்கு? என்ன கேட்டா? அந்த டெலிபோன் டாக்டர் கேளுங்க. எதுக்காக? என்ன எதுக்காக? அவர்தான் போன் பண்ணி மூணு வேளை சுக்கு கஷாயம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. என்ன இருக்க வேண்டாம். ஐயோ மறந்துட்டீங்களா? ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே மூணு வேளைக்கு சுக்கு கஷாயம் தான் டெலிபோன் டாக்டரே சொல்லியாச்சு. அப்படி ஒரு டாக்டர் இல்ல, எப்படி சொல்லியிருப்பாரு? மாமா, பிரியாணி திங்கிறது நீங்களா? மேடம் குமுது, ரைட் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏதோ பெட் கட்டிக்கிட்டீங்க. சரி, வயசு இளமை முந்தாடுகிறது, ஏதோ பண்ணிட்டு போறீங்க. நான் மூணாவது பர்சன் அங்க மாட்டி வைக்கலாமா? இவ எல்லாத்தையும் மறந்துருங்க. நீ வாங்கி கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன். இவ எல்லாத்தையும் மறந்துட்டு கவனம் இல்லை. இதை முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? நான் முதலியே சொல்லியிருந்தா இந்த கையால் எனக்கு ராஜோபச்சாரம் கிடைச்சிருக்குமா?